எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனை மாற்றலாம் இருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அது ஓஹாய் வெல்கம் பேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பியா. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ வந்து வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய நேம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து வீடியோ எண்டில் தான் நான் வந்து நேம் சொல்லுவேன். ஸோ இனிமேல் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே நேம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வரவங்களுக்கு என்னுடைய நேம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில வீடியோ பாதியில் பார்த்துட்டு போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்க்க மாட்டீங்களா? ஸோ அதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு பலவெல்லாம் பேசிட்டு இருக்கல. அப்படி தான் பார்த்தீங்கன்னா லாவண்யா நம்ம சேனலில் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நிறைய ப்ராடக்டுடைய ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பியூட்டி டிப்ஸ் போட்டுட்ருக்கேன், மேக்கப் டிப்ஸ் போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இப்போ வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து போடுவேன். ஏன்னா என்னை வந்து பிகினிங்லேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்து ஜஸ்ட் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் வந்து நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், வந்து போஸ்ட் பண்ணுறேன். சிம்பிளாக நான் வந்து ரொம்பலாம் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த மாதிரி க்ரூம் ஆகிருக்கேன் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். க்ரூமிங் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறதுலேருந்து நம்ம நடக்கிறதுலேருந்து நம்மளுடைய நடை உடை பாவனையும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே மாற்றது தான் க்ரூமிங்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எப்படி தான் இருந்தேன், எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், எப்படி வந்து நான் தலைவாரி இருந்தேன், நான் எப்படி வந்து கலர் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ கலரில் இருந்தேன், எந்த கலரில் இருந்தால் இப்போ எந்த கலருக்கு வந்திருக்கேன், மிஷன் இருந்துச்சு அப்படின்றதான் வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்ட் 1-2 போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னுடைய கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சின்ன பிக்சராக உங்களுக்கு காட்டுறேன். பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போகிறேன். இது வந்து வெறும் க்ரூமிங் மட்டும், எப்படி வந்து நான் க்ரூம் ஆனேன் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் நான், உங்களை மாதிரி இல்லை, உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி தான் நான். ஜஸ்ட் சும்மா எப்பவுமே வந்து வீட்டில் நைட்டி தான் கூட்டுருவேன். எனக்கு வந்து சீக்கிரமாகவே மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ 19 இயர்ஸ்லேயே எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் ஒரு பட்டிக்காடு மாதிரி தான் இருந்தேன். ஒன்றுமே தெரியாது. 12th முடிச்சு நெக்ஸ்ட் இயர் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ காலேஜ் போகல, காலேஜ் அனுபவம் எதுவுமே இல்லை. படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் 10th வரைக்கும் தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் 11th 12th மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். ஸோ எல்லாமே தமிழ் மீடியம் அப்படின்றதுனால இங்கிலீஷும் எனக்கு வந்து பேச வராது, ஃப்ளூயண்டாக பேச வராது. இங்கிலீஷும் வந்து எனக்கு சுத்தமாகவே எனக்கு பேச வராது. அதாவது இப்போ வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன், இங்கிலீஷ் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஒரு கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு பேசுவேன். பட் அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து பேசவே வராது. பயம், நமக்கு வந்து பேசுறதை காட்டிலும் மனசில் ஆசை இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம தப்பாக பேசிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ நிறைய வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம தாழ்வு மனப்பான்மையாக வந்து அதிகமாக இருக்கும். நம்ம தமிழ் மீடியத்தில் படித்தோம், நம்ம வந்து பேசின ஏதாவது வாயிடுமோன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிறைய பேசவே மாட்டேன். முன்னாடி போய் நிற்கிறதுக்கு பயமாக இருக்கும். சப்போஸ் அவங்க எதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, அவங்க நல்லா இங்கிலீஷில் பேசுவாங்களே அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நம்ம தப்பு பண்ணலையே, நம்ம எதுக்கு வந்து பயந்து இருக்கணும். கேட்டாங்கன்னா தமிழில் பதில் சொல்லுவோம், புரிஞ்சால் புரிஞ்சது சொல்லுவோம், புரியலாம் புரியலன்னு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு இது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சா வந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து வெறும் 12th முடிச்சிருக்கோம், நம்ம வந்து மேற்கொண்டு ஏதாவது படிக்கலாமே. சரி, நான் வந்து ஆசைப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசை தான், அதுவும் வந்து தமிழ் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். இது 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நான் குறைச்சி போனேன். செகண்ட் பேபி வந்து 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் காலேஜ் போனேன். 2 இயர்ஸ் பிஇட வந்து ரெகுலர் காலேஜ் போய் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு வெளி உலகம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நான் நிறைய கற்றுக்கிட்டேன். வெளியே நம்ம 4 இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி பேசுறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ வந்து நான் காலேஜ் போனதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலாவே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதாவது எனக்கு யூடியூப்னா கூட என்னன்னு தெரியாது. ஆக்சுவலா எனக்கு லாஸ்ட் இயர் தான் இந்த லாக்டவுன்ல தான் வந்து டிக்டாக்கே பார்த்தேன்.
அதுக்கப்புறம் தான் டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து யூடியூப் அப்படின்ற ஒன்று இருக்குன்றது தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் மக்கு தான், ஒன்றுமே தெரியாத ஒரு மக்கு தான். ஆனால் எனக்கு என்னென்னா நமக்கு எது தெரியலையோ அதை வந்து கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிகம். எல்லா விஷயத்திலும் சரி, சமையல் சுத்தமாக செய்ய தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் சமையல் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் சமைக்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியாத விஷயம்னா நம்ம தெரியாமல் முட்டாளாக இருக்கிறத விட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்கும். எப்போவுமே வந்து எனக்கு தெரியலன்னு நான் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஓகே நான் பண்ணிடுவேன் செஞ்சிடுவேன் அப்படின்றதான் எப்பவுமே பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கேன். தெரியாது இது எதுக்கு, நமக்கு தான் 30 வயசு ஆகிடுச்சே, அவங்க 2 குழந்தை ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து இதுக்கு மேலே நான் வந்து என்ன அழகாக இருந்தால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமே தான், அதாவது 30 வயசுக்கு மேலே தான் நீங்கள் ரொம்பவே உங்களை வந்து பார்த்துக்கணும். அதாவது நம்ம வந்து 25 வந்து நமக்கு மேரேஜ் ஆகிருக்கும், ஸோ குழந்தை அது இதுன்னு இருக்கும், 30 வரைக்கும் குழந்தைங்க கொஞ்சம் வளர்றதுக்கு நம்ம அதுக்காகவே உழைச்சிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு அப்போ வந்து நம்மளோட செல்ஃப் கேர் பண்ணவே மாட்டோம். ஆனால் 30க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாதான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ யாராவது நம்மளை பார்த்து என்ன இவ்வளோ வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஐயோ நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சோ வேணா அப்படியா இருக்கும் அப்படின்ற ஒரு கவலை வந்துடும். அதுக்கு கவலைப்பட்டு இன்னும் நம்ம வந்து வயசான மாதிரி தெரிவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படுறத அவாய்ட் பண்ணிடணும். மெயின் ரீசன் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஸ்டாவில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து 2 மந்த்ஸ்க்கு பிஃபோர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அக்கா எனக்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியலக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு சிலர்லாம் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து நான் இதெல்லாம் பண்ணுங்கக்கா, ஆனால் எனக்கு ரிசல்ட்டே இல்லைக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு சொன்னோடனே அவங்க பயங்கர ஷாக், அக்கா எப்படிக்கா உங்களுக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட என்னெல்லாம் வந்து அப்படி சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை ஆகி சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லா பெண்களுக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு, எல்லா பெண்களுக்குமே கவலை இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கவலைப்படுறத அப்போதைக்கு அப்பயே கவலைப்பட்டு இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் எல்லா விஷயமே ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. ஸோ நம்ம மனசில் சொல்லிட்டோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும், சுத்தமாக ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம எதை உள்ளே வச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோமோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 30 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் மேக்கப் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்க வந்து வளர்ந்துருவாங்க, உங்களுக்கு 30 இயர்ஸ்க்குள்ளே உங்கள் குழந்தைங்க ஒரு 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே வளர்ந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக 30 பிளஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக செல்ஃப் கேர் பண்ணாதான் ஒரு 40-50 டச் பண்ணும்போது ஓரளவுக்கு நீங்கள் அழகாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா 40 இயர்ஸ்ன்னு நீங்கள் ரொம்ப வந்து வயசான மாதிரி ஆகிடுவீங்க 40 இயர்ஸ்லேயே. ஸோ இது வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னுடைய ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ காமிச்சிட்டதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ, பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கேன் பாருங்கள். ஸோ 10th படிக்கும்போது நான் இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாருங்கள், ஸோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் இப்படி இருந்தேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய மேரேஜ்க்கு அப்புறம் மேரேஜ் ஆன புதுசில் எடுத்த ஃபோட்டோ. ஃபேஸ் பாருங்கள், ஒரு கல்யாண ஆன பொண்ணு மாதிரி இருக்கான்னு பாருங்க, ஏதோ ஒரு ஆயா மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படி தான் இருந்தேன். அவ்வளோ வந்து அவ்வளோ கேவலமாக இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக டல்லாக பிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு என்னுடைய ஃபேஸு. செல்ஃப் கேர் அப்படின்றதே சுத்தமாக அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றதே என்ன அப்படின்றதே எனக்கு தெரியாது பாருங்கள். அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி போஸ் கொடுக்கணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி போஸ் கொடுக்கணும், சிரிக்கணும், தலை எப்படி வரணும், தலைலாம் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே என்ன வச்சு இதை வழித்து கட்டின மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது எனக்கு அப்படியே காமெடியாக இருக்குது, நானா அப்படியே இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்படிதான் இருந்தேன் கண்டிப்பாக. இது நான் தான், என்னுடைய பெரிய பையன் பாருங்கள், அப்போ வந்து சின்ன பையன் 3 இயர்ஸ் நினைக்கிறேன் அப்போ அவனுக்கு.
இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா எல்லா போட்டோஸுமே நீங்கள் வந்து ஒன்று பார்த்துருப்பீங்க, அதாவது நான் வந்து எவ்வளோ எந்த கலரில் இருந்திருக்கேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் வந்து ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ இது பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த சுடிதார் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால என்னென்ன தெரியாதுங்க, அப்போலாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் கேர் அப்படின்றது இருக்காது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது, எப்படி பேசணும் அப்படின்றது கூட எனக்கு வந்து நிஜமாவே எனக்கு வந்து அப்போலாம் ஒன்றுமே ஃபோன் எடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஹலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ கூட ஹலோ அப்படின்னு தான் கற்றுவேன், அப்படியே தான் கற்றுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜீரோவாக தான் இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர்கிட்ட பேச பேசதான் வந்து நான் வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டேன், என்னை நானே க்ரூம் பண்ணிட்டேன். நான் கம்பேர் பண்ணி பார்த்துப்பேன், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, ஸோ அவங்க எப்படி பேசுகிறாங்க, இது எல்லாமே வந்து நான் வாட்ச் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது வந்து இதில் எப்படி இருக்கேன் அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பீங்க, அதாவது தன்னை பற்றி யோசிக்கவே யோசிக்காமல் குடும்பத்தை பற்றி மட்டுமே ஏன்னா நான் அந்த ஏஜ்லேயே வந்து நான் குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசிச்சு குழந்தை அது தான் யோசிச்சு செல்ஃப் கேர் அப்படின்னு பண்ண மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷன்னாலும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஸோ எப்படி இருப்பேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்படி தான் இருப்பேன் பாருங்க, எப்படி இருக்கேன், ஒரு ஆண்டி மாதிரி இருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே புஷ்ன்னு. இப்போ இந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய செகண்ட் சன் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் போட்டேன், செம்மையாக வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் போட்டு அப்படியே டோட்டலாக வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஆகிட்டேன். செகண்ட் சன் பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் என்ன நான் வந்து க்ரூம் பண்ண ஆரம்பித்தேன். சென்ஸ் அப்படின்றது ட்ரெஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது நிறையா கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஃபேஸ்க்கு நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன மாதிரியான ரெமிடிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய பேப்பர்ஸ் படிப்பேன். இப்போலாம் யூடியூப் பார்க்குறோம் இல்லையா, அப்போலாம் வந்து நிறைய புக்ஸ் வந்து நிறைய படிப்பேன். அதில் வந்து அவள் விகடன் சொல்லிட்டு அப்போலாம் நிறைய புக்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மேக்ஸின் வரும். ஸோ அந்த அவள் விகடன்லாம் வாங்குவேன், குங்குமம் வாங்குவேன். ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் டிப்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன். அவள் விகடன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவள் விகடன் வாங்குவேன், அவள் விகடன் பைத்தியம் தானே. அவள் விகடன் வாங்கி அதில் இருக்கிற எல்லா டிப்ஸுமே சமையலேருந்து ரெமிடிஸு எல்லாத்துக்குமே வந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஃபேஷியல்லாம் அது பார்ல போய் பண்ண மாட்டேன், வீட்லேயே வந்து ஹோம் ரெமிடிஸ் தான் வந்து நான் பண்ணிட்டுருப்பேன். ஸோ இப்படி தான் என்னுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, க்ரூமிங் ஜேர்னி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டாக எனக்கு ரொம்ப போடணும்னு ஆசை, ஆனால் அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு போட்டு எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து போட்டுக்கோ அப்படின்னாரு, அப்போவும் போட்டேன். பயப்படக்கு எவ்வளோமா இருப்பேன், ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் எப்படி நடக்கணும், எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மேலே ஷர்ட் போட்டு நல்லா எண்ணெய் வச்சு தலைவாரி பின்னல் போட்டிருப்பேன். எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ஃபோட்டோ இருக்குது, பயங்கிட்டு கேவலமாக இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட வந்து அது காட்டில். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன்றுன்னா பார்த்து என்னை வந்து மாற்றிட்டேன். அதாவது நம்ம இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது குறைஞ்சிடும். ஸோ நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கும் போது, நம்ம கேர் பண்ணிக்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக குறையும். இதை நான் எங்கே போய் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து நான் நியா நானா ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டு வேலைலாம் செய்கிறதுக்கு சம்பளம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வந்து க்வெஸ்சன் இருந்துச்சு. அதில் வந்து சம்பளம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து போய் உட்காந்தேன். நான் போய் உட்காந்து பேசினேன். அங்கே போன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் பேசும்போது தான் எனக்கு வந்து ஓ உலகம் இப்படி இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவே அந்த ஷோக்கு போனதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. இப்போ இப்படிலாம் வந்து இதுக்காக தான் பார்க்க போகிறாங்களா, அவங்க நிறைய பேர் பேசும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, எனக்கு அவங்க பார்க்கறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக நான் ட்ரெஸ் போடுறேன், எனக்கு ட்ரெஸ்ஸு நிறைய வாங்கிக்கிறேன், நான் அழகுபடுத்திக்கிறேன், என்ன அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக காசு கேட்குறேன் அப்படி அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது. அப்போ வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டைலாக் தான் பேசியிருப்பேன் அந்த இதில், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பேச எதுவுமே இல்லை. அதில் ஒரு ரெண்டு இதுதான் பேசியிருப்பேன், நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அப்புறமே எனக்கு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. சரி ஓகே, நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது அந்த ஷோவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் வந்து நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்குறோம்.
அந்த விஷயம் தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கத்துக்கிறதோட அப்படின்னு எடுத்துக்காம நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம். நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன். மற்றவங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன குட் திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுவேன். பேட் திங்ஸ் விட்டுங்க, குட் திங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களை நீங்கள் வந்து எப்பவுமே ப்ரெசன்டபிளாக வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து நம்ம தான் வந்து வீட்டுடைய அச்சாணி. ஸோ நம்ம வந்து ப்ரெசன்டபிளாக நம்ம நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியுமே நிம்மதியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் எதுக்காச்சும் மூட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா வீடு அப்படியே ரணகணமாக ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டயோ அம்மாக்கிட்டயோ யார்கிட்ட சொன்னால் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையுமோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோ தான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நினைப்பது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பை பை.